பலவகை கடல் வாழ் உயிரினம் எப்படியான கடல் பிரதேசங்களில் உயிர் வாழ முடியும்? அதாவது எல்லாரும் பெரும்பான்மையாக சொல்லுற ஒரு குற்றச்சாட்டு, இந்த தொழில் மூலமாக பவளப்பாறைகள் அழிக்கப்படுகிறது, கடல்வாழ் தாவரங்கள் அழிக்கப்படுகிறது, வேஸ்டேஜ், அதாவது இந்த தொழில் முறையால் மற்ற மீனினங்களுக்கு அழிவுகள் ஏற்படுது. நான் அறுதியிட்டு கூறுகிறேன் உங்களுக்கு, இந்த தொழில் முறைகள் பவளப்பாறையிலேயோ அதிகமான செடிகொடி வளைந்த பிரதேசங்கள்லேயோ இந்த தொழில் முறைகளை கை கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால், நாங்கள் பாவிக்கிற இழுவ மடிகள் கற்பாற் பிரதேசங்களில் தொழில் செய்யும் பொழுது முற்றாக சேதமடையும். அதே மாதிரி எங்கள் கடற்பிரதேசத்தில் வளர்ந்து கொள்ளுற, அதாவது நாங்கள் சொல்லுவோம் ஆக்கு, இதெல்லாம் ஒரு கத்தி கூர்மாய், இந்த பிரதேசங்களை உள்ளடக்கி நாங்கள் தொழில் செய்யும் பொழுது இந்த மடிகள் முற்றுமுழுதாக சேதமடையும். சேதமடைந்த மடி, அதாவது தொழில் உபகரணங்கள் சேதமடைவதுடன் எங்களுக்கு அன்றைக்கு தொழில்நுட்பம் ஏற்படும். அப்போ அப்படியான இடங்களை நாங்கள் தொழில் செய்கிறதுக்குரிய இடங்களாக நாங்கள் கை கொள்ளவில்லை. நாங்கள் சில இனம் காணப்பட்ட, அதாவது ராலினம் இல்லாத இடங்களில் நாங்கள் தொழில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த ராலினம் எங்கே இருக்குது, இதுக்கு நான் பிந்துக்கு வாரேன். ரால் வகை கடலில் உள்ள சேற்றில பாங்கான பிரதேசங்கள்லாம் இதனுடைய உயிர்வாழ் மையங்கள், முக்கியமாக உயிர்வாழ் மையங்கள் அமைந்திருக்கின்றன. அப்போ இந்த பிரதேசங்கள்லாம் நாங்கள் பெரும்பாலும் இந்த தொழில் முறைகளை செய்து கொண்டு வருகிறோம். அப்போ இப்படிப்பட்ட பிரதேசங்களில், கடல் பிரதேசங்களில் இந்த தொழிலை செய்ய பெருசான பாதிப்புகள் கடல் தாவரங்களுக்கோ கடல் பவளப்பாறைகளுக்கோ பெருசான பாதிப்புகளோ இதுகளோ ஏற்படாது. மூன்று நாள் மட்டும்தான் இந்த தொழிலை மேற்கொள்கிறோம், வாரத்தில் மூன்று நாட்கள் மட்டும்தான். மற்ற நாலு நாளும் இந்த கடல் பிரதேசம் முற்றுமுழுதாக மற்ற தொழிலாளருக்கு இணங்கிக் கொள்ளப்பட்ட ஒரு பிரதேசமாக தான் இருக்கிறது.